எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 1,00,000 வரையா உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷினி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷினி கார்ஸ். 35 வருஷத்துக்கு முன்னால சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா மரியாதை தான் இன்னும் கிடைக்காம இருக்கு கேப்டன். நான் வந்து இதை நினச்சி பார்க்க சும்மா இருந்தேன்னு சொல்லி தான் வந்தோம். பட் அந்த ஜென்ரேஷன் மேட்சஸ்லாம் நான் பார்த்ததில்லை. இந்த மேட்ச் பார்க்கும்போது, இந்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் படத்துலேயே 3D ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ப்ரோ. உண்மையாக நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. 2D லுட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இருந்தாலும் இது நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. எந்த லேக்லாம் போகுது, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம், சூப்பராக இருக்கு ப்ரோ. 1983 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதை வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ட தான், நமக்குலாம் தெரியாது எப்படி லைவாக நம்மளுக்கு மேட்ச் யாரும் நம்ம பார்க்கல. ஸோ இந்த 1983 மேட்ச் மூலமாக நம்மளுக்கு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நேரில் அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கலாம். மூவி எந்த லேக்கும் இல்லை, நல்லா போகுது. ஸோ நைஸ் மூவி போகுது. மேட்ச்சை விளையாடுற சீன்ஸ் ரியலாக இருக்கு, எல்லாமே விஷுவல்ஸ் எல்லாமே ரியலாக தான் இருக்குது, ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. எல்லாம் பார்க்கலாம் மூவி, வெர்த் வாட்சபிள், நல்லா இருக்கும். கம்பீர் அப்புறம் சொல்லுங்க, தீபாவோட சீன்ஸ் எல்லாம் அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. யாருமே பார்த்தீங்கன்னா கேரக்டரை வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை படத்தில், எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிளேயர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அந்த கேஸ்ட்டு செலெக்ஷன்லேருந்து அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி ஃபஸ்ட்டு கொண்டாந்துக்கிறாங்க. படத்தில் எப்படி அந்த சம்பவங்களை ஒரிஜினாலிட்டியாக கொண்டாந்துக்கிறாங்க, அதுதான் படத்தோட மெயின் ப்ளஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்க்குறீங்க, அத்தனை பேருக்கும் கன்ஃபார்மாக எமோஷனலாக இருக்கும். ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்று விடாமல் அப்படியே கரெக்டாக ஒரிஜினாலிட்டியே காமிச்சிக்கிறங்காட்டிக்கு படம் மஸ்ட் வாட்சபிள், தாராளமாக பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த டைமில் வந்து நான் அந்தளவுக்கு கிரிக்கெட் பார்த்ததில்ல, தெரில அந்த அளவுக்கு எதுன்னு. பட் இது பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, செமையாக இருந்துச்சு. ரொம்ப நான் எம்எஸ் டோனி அந்த இது பார்க்குறத விடவே இன்னுமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. எம்எஸ் டோனி சச்சின்னே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்ததில்ல, அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இருந்தாலுமே அதே அளவுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, நான் சான்ஸே இல்லை. எம்எஸ் டோனி அளவுக்கு அதே இது தான் இதுலேயுமே. ஆமாம் ப்ரோ, டைம் பாஸுக்காக வந்தோம். பட்டு வேறு லெவல் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பர் ப்ரோ. கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி செலிப்ரேஷனோட பார்க்கலாம். கிரிக்கெட் லவர்ஸ் சூப்பரான படம். சச்சின் படம் வந்துச்சு, எம்எஸ் தோனி படம் வந்துச்சு, ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. சச்சின் வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டைலுங்க, எம்எஸ் தோனி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசங்களோட வந்து பார்க்குறக்கு தரமான என்ஜாய் பார்க்குறக்கு ஒன்று ஸ்டேடியத்தில் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஒர்த்தாக இருந்துச்சு. இந்தியா அப்படி பண்ணாங்க, ரிப்ளை கொடுத்தது, கம்பேக் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, நம்ம வரலாறு நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். கிரிக்கெட்டோட ஹிஸ்ட்ரியில் இந்தியா எப்படி வந்திருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல், நான் செம்மையாக இருக்கேன். 83 நடந்த வேர்ல்டு கப்பை செம்மையாக எடுத்து காட்டியிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பர்ண்ணா, படம் வேற லெவலு. வேர்ல்டு கப்பு கிரிக்கெட்டு சம்மந்தப்பட்ட கதை தான். ஓ, படம் வேற லெவல்ண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு படம். சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு, போர் அடிக்கல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சீக்கா வந்து சீக்கா ரோல சூப்பராக ஜீவா பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்டருக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து, நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். கூஸ் பம்ப்ஸ்னா படம் வேற லெவல், எமோஷன்ஸ் ரியலாக அந்த டைமில் நம்ம திரும்ப வாழ்ந்த மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்தியா ஜெயிச்ச சீன்ஸ்லாம் காட்டியிருக்காங்கல்ல, அருமையாக காமிச்சிக்கிறாங்க. அது சீன்ஸ்லாம் அருமையாக காமிச்சிக்கிறாங்க. ஃபைனல்ஸ் அடுத்து ரன் பிரிக்க போகிற தீபிகா படுகோனி ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி நல்லா இருக்கு படம், அருமை. அதான் முதல்ல வெற்றி கிடைச்ச மாதிரி காட்டியிருக்கு, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்கு. போனதே தெரில, நல்லா அருமையாக சூப்பராக எடுத்துக்கிறேன், அருமை நல்லா இருக்கு, சூப்பர். இல்லை நடந்தது தான் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி, நான் 83 வோல்ட்டுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது படம், நல்லா எமோஷனல், அப்படியே ஒரு மேட்ச் பார்த்த மாதிரி இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நல்லா எடுத்துருக்குறாங்க, நல்லா எடுத்துருக்காங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு நல்ல எமோஷனலான படம், தாராளம் மஸ்ட் வாட்சபிள். வேற லெவல் ப்ரோ, வேற லெவல், சத்தியமாக வேற லெவல் படம், சூப்பர் ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்குது.
மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.